வணக்கம் மிட்டி பிவர்ஸ், நான் உங்கள் எவ்வி. பாயிரம் ஆயிரம்ல இன்றைய பதிவு நம் 100வது பதிவாகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் சைனீஸ் சொற்பிறப்பியல் ஆகும். நாம் ஏற்கனவே சைனீஸை பற்றி மொழி அரசியல் என்ற பதிவில் ஒரு முன்னோட்டம் பார்த்துருப்போம். சைனீஸ்னு ஏன் சொல்கிற, அதுக்கு சீன மொழி என்ற பேர் உள்ளதே என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. சீன மொழி என்பது ஒரு மொழி அல்ல, மாறாக பல சீன மொழிகளை கொண்ட ஒரு தொகுப்பாகும். எனவே இந்த பதிவு முழுவதும் சைனீஸ் என்றே அழைக்கப் போகிறேன். இங்கு நாம் பார்க்க போகிற சைனீஸ் மொழிகளில் பெரும்பாலும் மாண்டரின் என்ற மொழியை பற்றியே பெரிதும் இருக்கும். மாண்டரின் மொழி சீனா, சிங்கப்பூர், தைவான் போன்ற நாடுகளிலும், கேண்டனீஸ் மொழியோ ஹாங்காங், மக்கா போன்ற சீன பகுதிகளிலும் அஃபீஷியல் மொழிகளாக உள்ளன. 2004 ஆண்டு கணக்கெடுப்புப்படி 120 கோடி மக்கள் சைனீஸ் மொழிகளை பேசியதாக தெரிகிறது. சைனீஸ் மொழிகள் சைனோ டிபேட்டியன் மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. சைனீஸ் மொழிகளின் அதிகாரப்பூர்வமான வடிவங்கள் ஸ்டாண்டர்ட் மாண்டரின் மற்றும் ஸ்டாண்டர்ட் கேண்டனீஸ் ஆவன. சைனீஸ் எழுத்து முறையை சைனீஸ் கேரக்டர்ஸ், அதாவது வரியுரு என்று அழைக்கின்றனர். சைனீஸ் மொழிகளை எங்கெல்லாம் பேசுகிறாங்க என்பதை படத்தில் காணலாம். சைனீஸ் என்பது மொழி தொகுப்பை குறிக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இம்மொழிகளை ஹேன் சைனீஸ் என்ற மரபு இன மக்களும் பிற சிறுபான்மை இனங்களும் பேசுகின்றனர். சைனீஸ் மொழிகளை 16 விழுக்காடு உலக மக்கள் தங்கள் தாய்மொழிகளாக கொண்டுள்ளனர். சைனீஸ் மொழிகளை சில குழுக்களாக பிரிப்பர். இதில் மாண்டரின் குழுவில் 80 கோடி மொழி பேசுவோரும், மின் குழுவில் 7.5 கோடி மொழி பேசுவோரும், ஊ குழுவில் 7.4 கோடி மொழி பேசுவோரும், யூ குழுவில் 6.8 கோடி மொழி பேசுவோரும் உள்ளனர். சைனீஸின் முதல் எழுத்து வடிவு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஷாங் பேரரசு காலத்தில் உருவானதாக தெரிகிறது. மாண்டரின் மொழியே ஸ்டாண்டர்ட் சைனீஸ் என ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுவே சீனா, தைவான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் அஃபீஷியல் மொழியாக உள்ளது. அரசு அலுவலகங்கள், ஊடகங்கள் மற்றும் பள்ளிகளிலுமே மாண்டரின் மொழியையே பயன்படுத்துகின்றனர். சீன நாட்டை பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது சீன மக்களின் குடியரசு என்றும் அழைக்கலாம். உலகின் மிகுந்த மக்கள் தொகை கொண்ட நாடும் சீனாதான். 140 கோடி மக்கள் இங்கு உள்ளதாக தெரிகிறது. 14 நாடுகளுடன் எல்லைகளை பகிர்கிறது சீன நாடு. 23 மாகாணங்களையும், 5 சுயாட்சி பகுதிகளையும், 4 நகராட்சிகளையும், 2 சிறப்பு நிர்வாக பகுதிகளையும் சீன நாடு கொண்டுள்ளது. சீன கொடியையும் உலக வரைபடத்தில் உள்ள சீன பகுதியையும் படத்தில் காணலாம். தொல்பொருள் ஆய்வாளர்களின் கூற்றின்படி மனித உருவில் இருந்த ஹோமியிட்ஸ் உயிரினம் 22.5 லட்சம் ஆண்டுகள் முன்னரே சீனாவில் இருந்ததாக தெரிகிறது. பெக்கிங்மன் எனப்படும் ஹோமோ எரெக்டஸ் இனத்தைச் சேர்ந்த புதைப்படிமம் பீஜிங்கில் உள்ள ஜவுகோடியன் குகையில் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த உயிரினம் நெருப்பை கையாண்டது என்றும், 6.8 லட்சத்திலிருந்து 7.8 லட்சம் ஆண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. மேலும் மனித பல் புதைப்படிமம் ஒன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது 1.5 லட்சம் முதல் 80,000 ஆண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்த மனிதனுடையதாக இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. சீனாவை ஆண்ட முதல் பேரரசு ஜியா பேரரசாகும். இவர்கள் கிமு 2100 ஆண்டதாக நம்பப்படுகிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் இதை புராண கதையாக கருதினாலும், எரிட்டவ் என்ற இடத்தில் வெண்கலக்கால நாகரிகம் இருந்ததற்கான தரவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை ஜியா பேரரசு நாகரிகமா இல்லை வேறு நாகரிகமா என்று தெரியவில்லையாம். இவர்களை அடுத்து ஷியாங் பேரரசு கிமு 1700 கிமு 1100 வரை சீனாவை ஆண்டதாக தெரிகிறது. ஷியாங் பேரரசை தொடர்ந்து ஜவு பேரரசு கிமு 1100 கிமு 500 வரை ஆட்சி புரிந்துள்ளது. பின்னர் சில குறுநில படைத்தலைவர்களும் சீனாவை ஆட்சி புரிந்துள்ளனர். பின் வந்த அரசர் ஜிங் கிமு 221 க்யுன் பேரரசை நிறுவுகிறார். இதன் பிறகே கிமு 206 சீனர்கள் அதிகம் போற்றும் ஹான் பேரரசு நிறுவப்படுகிறது. கிமு 206 கிபி 220 வரை இந்த ஆட்சியே நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் மத்திய ஆசியா, மங்கோலியா, வடகொரியா, வட வியட்நாம் போன்ற பகுதிகளும் சீனர்களின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தன. உலக புகழ்பெற்ற சில்க் ரூட், அதாவது பட்டுச்சாலை எனப்படும் வணிக வழியையும் இந்த பேரரசே நிறுவியது. பின் வெய், ஷூ, ஊ என்ற 3 அரசாட்சிகள் கிபி 220 கிபி 280 வரை சீனாவை ஆண்டன. பின் வந்த தாங் மற்றும் சோங் பேரரசுகள் பட்டுச்சாலையை மெசபொட்டாமியா, ஆப்பிரிக்கா வரை எடுத்துச் சென்றனர். 13ஆம் நூற்றாண்டில் மங்கோலியர்கள் சீனாவை கைப்பற்றினர். 1271 குப்லாய் கான் யுவான் பேரரசை சீனாவில் நிறுவினார். 1368 ஜூ யுவான் ஜாங் என்ற உழவர்
யுவான் பேரரசிடம் புரட்சி செய்து அதை வீழ்த்தவும் செய்கிறார். ஹுவாங்வூ பேரரசர் என்ற பெயரில் மிங் பேரரசையும் நிறுவுகிறார். இதன்பின் வந்த குன் பேரரசு 1644 1912 வரை சீனாவை ஆண்டது. ஜனவரி 1 1912 சீன குடியரசை சுன் யாட் சென் நிறுவுகிறார். 2 உலக போரில் ஒன்றிய ராஜ்யம், அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியத்துக்கு ஆதரவாய் நின்று 4வது பெரிய நாடாக சீனா திகழ்ந்தது. பின் 1949 நடந்த உள்நாட்டு போருக்கு பின் சீன கம்யூனிஸ்ட் கட்சி சீனாவை கைப்பற்றியது. இந்த கட்சியின் தலைவரான மாவ் ஜெடாங் அக்டோபர் மாதம் 1949 சீனாவின் மக்கள் குடியரசை நிறுவுகிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராக இருந்த ஜி ஜின்பிங் 2012 குடியரசுத் தலைவராகிறார். இன்று வரை அவரே தலைவராய் உள்ளார். உலக புகழ்பெற்ற சீன பெருஞ்சுவர் கிமு 771 கட்டப்பட ஆரம்பிக்கப்பட்டு கிமு 221 குன்ஷி ஹுவாங் என்ற கியுன் பேரரசு மன்னரால் முடிக்கப்பட்டது. சீன நிலப்பரப்பில் 22 விழுக்காடு நிலம் காடுகளாய் உள்ளது. நன்னீரோ 7 விழுக்காடு உள்ளது. இங்கு தற்போது 22,000 ஆறுகள் ஓடுகின்றனவாம். மேட்டு நிலங்களும் மலைகளும் இங்கு 70 விழுக்காடு நிலத்தை சூழ்கின்றன. வேளாண் நிலங்களோ 15 விழுக்காடு உள்ளன. சுற்றுலா என்று வரும்போது 2010 கணக்குப்படி 5.57 கோடி மக்கள் சீனாவிற்கு அந்த ஆண்டு சுற்றுலா வந்ததாக தெரிகிறது. 2012 கணக்குப்படி அந்த ஆண்டில் உலக சுற்றுலா செல்லும் நாடுகள் பட்டியலில் சீனா 3வது இடத்தை பிடித்திருந்தது. 2013 சீன பொருளாதாரத்தில் 9.3 விழுக்காடு ஜிடிபி சுற்றுலா மூலம் வந்ததாக தெரிகிறது. இப்போ நம்ம சொற்பிறப்புகளுக்கு வருவோம். நாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற சைனீஸ் சொல் நம்ம முன்னமே பார்த்த சொல் தான். மாண்ட்ரின் சைனீஸில் உள்ள ஷி என்ற சொல் சிவப்பு நிறத்தை குறிக்கின்றது. சிவப்பை கேண்டனீஸ் சைனீஸில் செக் என்றும் அழைக்கின்றனர். தமிழில் சே என்பது சிவப்பு நிறத்தை குறிக்கும். மேலும் சேக்கை, சேகை, செக்கர் என்ற சொற்களும் சிவப்பையே குறிக்கின்றன. அடுத்து நாம் பார்க்க போகிற மாண்ட்ரின் சைனீஸ் சொல் நீ. இதற்கு யூ அதாவது முன்னிலையில் இருப்பவரை குறிக்கும் சொல்லானது. இதை கேண்டனீஸ் சைனீஸில் நெய் என்றும் ஜின், மின்பை, மின்டாங், ஊ, ஜியாங் மற்றும் ஓல்டு சைனீஸ்லையும் நீ என்றே அழைக்கின்றனர். தமிழ்லையும் யூ என்ற பொருளை நீ என்ற சொல்லே தருகிறது. மாண்ட்ரின் சைனீஸில் உள்ள நியண்டு என்ற சொல் ஆண்டை குறிக்கின்றது. நியண்டு என்ற சொல்லில் உள்ள நீ என்ற உச்சரிப்பை நீக்கினால் யாண்டு, ஆண்டு போன்ற தமிழ் சொற்கள் தென்படும். அடுத்து நாம் பார்க்க போகிற மாண்ட்ரின் சொல் வைஷி. இதற்கு வைத்தல் அதாவது கீப் என்ற பொருளும் உள்ளது. கேண்டனீஸில் இதை வைசி என்றும் கேனில் உய்ஷி என்றும் ஹக்காவில் விஷு என்றும் அழைக்கின்றனர். தமிழில் வை வைத்து என்ற சொற்களும் கீப் என்ற பொருளை தருவன. மேலும் வைத்து என்ற சொல்லும் வச்சி எனவும் திரிந்து தமிழிலேயே உள்ளதை காணலாம். மாண்ட்ரின் மொழியில் உள்ள ஹான் என்ற சொல் பார்த்தல் என்ற பொருளை தருகிறது. இதை கேண்டனீஸில் ஹோன் என்றும் கன் ஹக்கா மொழிகளில் கோன் ஹோன் என்றும் ஜின்ல கான் என்றும் மின்பை, மின்டோங், மின்னான் போன்ற மொழிகளில் ஹாங் என்றும் அழைக்கின்றனர். மேலும் ஹண்டோ என்ற மாண்ட்ரின் சொல்லும் பார்த்தலையே குறிக்கின்றது. தமிழில் கான், கண்டு ஆகிய சொற்களும் பார்த்தலை குறிக்கும்னு நமக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாண்ட்ரின் சொல் தான். இதற்கு தனியாக என்ற பொருளும் உள்ளது. இதே மாதிரியான சொற்கள் கேண்டனீஸ், ஹக்கா, ஜின், மின்டோங், மின்னான், மிடில் சைனீஸ் மற்றும் ஓல்டு சைனீஸ்லையும் உள்ளன. தமிழில் எந்த ஒரு உச்சரிப்பு வேறுபாடும் இல்லாமல் தான் என்ற சொல்லும் தானாக என்ற பொருளையும் தருகிறது. சுயம், தனது என்ற பொருள்களும் தான் என்ற தமிழ் சொல்லுக்கு உள்ளன. மாண்ட்ரின் சைனீஸ் மொழியில் உள்ள சண்டோ என்ற சொல் போர், சண்டை போன்ற பொருள்களை குறிக்கின்றது. இதே மாதிரியான சொற்கள் கேண்டனீஸ் மற்றும் ஹக்கா மொழிகளிலும் உள்ளன. தமிழில் உள்ள சண்டை என்ற சொல்லும் இருவர் செய்யும் சமரை குறிப்பதால் சண்டோ மற்றும் சண்டை ஆகிய சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே. அடுத்து நாம் பார்க்க போகிற மாண்ட்ரின் சொல் அந்தான். இதற்கு டிம், டல் அதாவது மங்களான என்ற பொருள் உள்ளது. இதே மாதிரியான சொற்கள் கேண்டனீஸ் மற்றும் மின்னான் மொழிகளிலும் உள்ளன. தமிழில் உள்ள அந்தி என்ற சொல் மாலை, இரவு போன்ற பொருள்களையும் குறிக்கிறது. மாலையில் வெளிச்சம் மங்களாகவே இருக்கும். வெளிச்சம் குறைவாக இருப்பதால் பொருள்களும் மங்களாகவே தெரியும். மாண்ட்ரின் சைனீஸில் உள்ள பூத்வை என்ற சொல் ஆர்மி அதாவது சேனையை குறிக்கின்றது.
இதே மாதிரியான சொற்கள் கேண்டனீஸ் மற்றும் மின்யான் மொழிகளிலும் உள்ளன. தமிழில் உள்ள படை என்ற சொல்லும் சேனையை குறிப்பதால் பூதுவை மற்றும் படை ஆகிய சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கடைசி மாண்டரின் சொல் மெய். இதற்கு இங்க் அதாவது மை என்ற பொருளும் உள்ளது. இதே மாதிரியான சொற்கள் கேண்டனீஸ், கான், ஹக்கா, ஜின், மின்பை, மின்டோங், மின்னான், வூ, ஜியாங் போன்ற மொழிகளிலும் உள்ளன. தமிழில் உள்ள மை என்ற சொல் மசி என்ற இங்கையை குறிப்பதால் மெய் மற்றும் மை ஆகிய சொற்கள் ஒத்த சொற்களே. இன்னைக்கு நம்ம பதிவில் சைனீஸ் மொழிகளில் மறைந்துள்ள சில தமிழ் சொற்களை கண்டோம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் எவ்வி. நன்றி, வணக்கம்.